வணக்கம். ஆரோக்கிய வாசல் நேயர்களே, அன்பு, ஆனந்தம், ஆரோக்கியம், அருட்செல்வம், பொருட்செல்வம் அபரிமிதம் ஆகட்டும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், கீழே ராமு கோவையிலிருந்து பேசுகிறேன். பிரே சக்திக்கு நன்றி. வாங்க வாங்க, சிரித்து பழகலாம். சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. வருகிற மார்ச் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிரிப்பு யோகா உங்களுக்காக அறிமுகப்படுத்த போகிறோம். பொள்ளாச்சியில் மிக அற்புதமான பயிற்சிங்க. இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட அனுபவங்கள் பலர் ஏராளம் ஏராளம். உடனடியாக ஆள் மனசு வந்து ஓப்பன் ஆகி உங்களோட மனம் தெளிவாகும். உடல் உபாதைகள், தீர்க்க முடியாத உடல் உபாதைகள் எல்லாமே முழுமையாக குணமாகும் பயிற்சி. அற்புதமான பயிற்சி. தேவையில்லாத மனதில் உள்ள கழிவுகள் அகன்றுவிடும். மனோசக்தி அதிகமாகும். குடும்ப உறவுகள் நீடிக்கும். குடும்ப உறவுகள் அற்புதமாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும். எந்த நோயாக இருந்தாலும் நிரந்தரமாக குணமாகும் அற்புத கலை. ஏனென்றால் ஒரு நோயை குணப்படுத்த வேண்டுமென்றால் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். மனம் தெளிவாக இருந்தால் அந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி எங்கே இருக்குது? சிரிக்கும் பொழுது இருக்கிறது. அதாவது சிரிப்பு யோகா என்பது சிரித்து கொண்டு நம்ம யோகா பண்ணிட்டு, இப்போ யோகா பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் முழுமை இல்லை. ஏன்னா மனம் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்போ மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் இருக்கும் பொழுது எந்த உபாதையாக இருந்தாலும், அது சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், அல்சர், தைராய்டு, எதுவாக இருந்தாலும் முழுமையாக குணமாக்கும் அற்புத கலை பயிற்சி தான். அதே போல் இந்த பயிற்சியின் மூலமாக குழந்தைகளுக்கு அற்புதமான பயிற்சி, படிப்புகள் நிறையா வரும், பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும், மூளை நல்ல வளர்ச்சி ஆகும், தேர்வில் வெற்றி பெற முடியுங்க. அற்புதமான பயிற்சிங்க. குழந்தைகளுடன் வரலாம். எல்லாருமே குழந்தைகளாக தான் மாற போகிறீங்க. அப்போ குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் சூப்பராக இருக்குமில்ல உங்களுக்கு. கீழே வீடியோ வரும் உங்களுக்கு, நீங்கள் அதை பார்த்தினாவே உங்களுக்கு தெரியும். அதே போல் தொழிலில் அபிரவிதமான ஆற்றல். தொழில் நம்ம வந்து ஏதோ செய்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியில் தடையாக இருக்குது. என்ன காரணம்னா அதுக்கு மனம் தெளிவாக இல்லை. மனம் தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம எந்த தொழில் பண்ணாலும் சிறப்பாக அமைக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடமே தோன்றும். அந்தளவுக்கு மன ஆற்றல் கிடைக்கும். வாருங்கள் பொள்ளாச்சி, இந்த வரும் வகுப்பை அனைவருமே பங்கு பெறலாம். நன்றி, வணக்கம். கிளராமு கோவையிலிருந்து. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.